Hi friends, welcome to BLESSY'S குட்டி கதைகள். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ஒரு குக்கிங் ரெசிபியை தான் பண்ண போகிறேன். அதோட குக்கிங் ரெசிபி பேர் என்னென்னா சீஸ் மஷ்ரூம். இந்த ரெசிபியை சின்ன பிள்ளைங்க பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான குறிப்புகளை சொல்கிறேன். நீங்கள் இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். சின்ன பிள்ளைங்க பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே அடல்ட் சூப்பர்விஷனில் தான் பண்ணணும். அப்புறமா யாராவது அவங்களோட ஹெல்ப் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணணும். நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணும்போது இல்லை ஸ்டவ்வில் தீயை ஏற்றும் போது அவங்களோட ஹெல்ப் வச்சு நீங்கள் வந்து பண்ணணும். எப்போவுமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அவங்க நானே பண்ணித்தரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஓகேன்னு சொல்லிவிட்டு தூரத்துலேருந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வளர்ந்த பிறகு கூட நீங்கள் ஞாபகம் வச்சு பண்ணிக்கலாம். இல்லாட்டி சரி வா நம்ம செய்யலான்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு மீறி செஞ்சீங்கன்னா அது உங்கள் கையை சுட்டுக்கும், இல்லை கத்தி வச்சு கீறிப்பீங்க. ஸோ எப்போவுமே அடல்ட்ஸோட சூப்பர்விஷனில் தான் நீங்கள் பண்ணணும். அப்புறமா ஸ்டவ் கிட்ட நீங்கள் போய் நிற்கக்கூடாது, க்ளோஸாக நிற்கக்கூடாது, தூரத்துலேருந்து நிற்கணும். அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருக்க பாத்திரம் நீங்கள் வச்சுருக்க பாத்திரத்தில் போய் நீங்கள் உங்கள் முகத்தை காட்டினீங்கன்னா அந்த எண்ணெயோ இல்லை ஏதாவது தெளிச்சு எப்போ வேணாலும் தெளிக்கலாம். அப்புறமா ஏதாவது ஸ்டவ் சூடாக இருக்கா இல்லை குளிராக இருக்கான்னு தொட்டு பார்க்குறேன்னு தொட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. எந்த எப்படி வேணாலும் இருக்கலாம், சூடாலும் இருக்கலாம், குளிராலும் இருக்கலாம். அதனால நீங்கள் வந்து தொடாமல் எல்லாமே உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்பில் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் வந்து ஆனியன், பாதி ஆனியன் பாதி கேப்சிகம், அப்புறம் ஒரு ஹாஃப் கேஜி மஷ்ரூம், அப்புறம் பாதி டொமேட்டோ, ஒரு பொட்டேட்டோ, சீஸ், கொரியாண்டர் லீவ்ஸ். அப்புறம் மசாலா ஐட்டமை பார்த்துடலாம். ஆயில், மஸ்டர்ட், டர்மரிக் பவுடர், சால்ட், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த கடாய் வந்து நல்லா சூடாகணும். சூடான பிறகு ஆயில் வந்து ஊற்றுங்க. ஆயிலும் சூடான பிறகு அதில் மஸ்டர்ட் சீட்ஸ், கொஞ்சம் மஸ்டர்ட் சீட்ஸு, ஒரு பிஞ்ச் மஸ்டர்ட் சீட்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து பட்டுன்னு தெறிக்கும். தெறிச்ச உடனே நீங்கள் வந்து ஆனியன் வெட்டி எல்லாத்தையும் நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கழுவி வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மஷ்ரூமை வந்து நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கூட நீங்கள் வந்து கழுவி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஆனியனை வந்து நீங்கள் கடாயில் போட்டுட்டு அது வந்து நல்லா வறுக்கணும். வறுத்த பிறகு அது வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். வறுத்துட்டு அதில் பொட்டேட்டோ வெட்டி வச்சுருந்த பொட்டேட்டோவை நீங்கள் சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த பொட்டேட்டோவும் கொஞ்சம் கிண்டிக்கிட்ட பிறகு கேப்சிகம், நம்ம பாதி கேப்சிகம் வெட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து நீங்கள் போடணும். அப்புறமா டொமேட்டோ அதையும் நீங்கள் போட்டுட்டு கிண்டணும். அப்புறம் மஷ்ரூமையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீஸும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு பாத்திரத்தை அந்த ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா குக்காக விடுங்க. அப்புறமா அதை குக்கான ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த மூடி எடுத்து டர்மரிக் தூள், நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா சில்லி பவுடர், மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு சால்ட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலாவும் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் அதையும் நீங்கள் வந்து இப்படி லைட்டாக வந்து தூவிக்கோங்க. எல்லாத்தையும் தூவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் கிண்டிட்டு
அது வந்து அந்த மூடி வச்சு திருப்பியும் மூடிடுங்க. மூடின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் அது திருப்பியும் 5 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் திறந்து பார்த்தீங்கன்னா சுட சுட க்ரீம் சீஸ் மஷ்ரூம் ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து சப்பாத்தி கூட இல்லை ப்ரெட்டு கூட இல்லை பன் கூட ரைஸ் கூட இட்லி கூட ஸ்நாக்ஸை கூட சாப்பிடலாம். எது வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செஞ்ச ஸ்நாக்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். ஸோ ஆனியன் நம்ம போட்டோம்ல, ஆனியன் வந்து நம்மளோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ண வைக்கும். அப்புறம் நம்மளோட ஹார்ட்டுக்கும் அது ரொம்ப நல்லது. கேப்சிகம் வந்து இரும்பு சத்து குறைவாக இருக்கவங்களுக்கு அது வந்து சரிப்படுத்தும். மஷ்ரூமில் ஃபைபர் ப்ரோட்டீன் இருக்கிறனால ஹார்ட் டிசீஸ் அப்புறமா கேன்சர் அல்சீமர் டிசீஸை குறைக்கும். அல்சீமர் டிசீஸ்னால் வயசானவங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி குறையும்ல, அவங்களுக்கு மஷ்ரூமை வந்து நீங்கள் உங்கள் ஆகாரத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சரிப்படுத்தும் இல்லை கம்மியாக்கும். அப்புறம் பொட்டேட்டோவில் ஃபைபர் இருக்கிறனால அது வந்து இட் வில் ப்ரிவெண்ட் ஹார்ட் டிசீஸ். சீஸில் கால்சியம் ப்ரோட்டீன் ஃபேட் விட்டமின் ஏ B12 ஜிங்க் Omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறனால அது ஸ்ட்ரோக்கை ரெடியூஸ் பண்ணும். ஆனால் இதெல்லாம் இருக்குதுல்ல, அதனால் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றலாம். சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம்னு நீங்கள் நினச்சக்கூடாது. ஒரு டே 1 டே 40 கிராம்ஸ் தான் நீங்கள் சீஸ் சாப்பிடலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு தான் அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க. அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸில் வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை அது வந்து பூஸ்ட் பண்ணும். அப்புறம் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்படியே நான் போன வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா இப்போது நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் சொல்கிறேன். நீங்கள் அது நம்ம ஸ்நாக்ஸோ இல்லை நம்ம மஷ்ரூம் க்ரீம் மஷ்ரூமோ இல்லை வேறு எது பண்ணாலும் நம்ம எடுத்து வைப்போம்ல, அப்போ எடுத்து வைக்கும் போது ஏதாவது சூடு கையில் சூடு பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து தேன் ஹனி எடுத்து அதை மெல்லமாக தடவுங்க. அது வந்து கொப்பளம் வராமல் தடுக்கும். அப்புறம் சீக்கிரமாகவே அந்த புண்ணு ஆறிடும். அந்த எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறமா நீங்கள் என்ன இது சமையல் பண்ணாலும் எல்லாத்தையும் நீட்டாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி நம்ம வீடு தான் அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிளஸ்ஸி. பாய்.